ஸ்ரீ விஷ்ணு புராணம் 110 பகுதி பாரிஜாத அபஹரணம். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவலோகத்திற்கு சென்று ஸ்வர்க்கத்தை அடைந்ததும் அதன் வாயிலில் நின்று தமது திருச்சங்கத்தை ஊதினார். அந்த சங்கநாதத்தை கேட்டதும் அமரர்கள் அனைவரும் அர்க்கியத்தை கையிலேந்தி அவரை வரவேற்று திருவடி தொழுது உபசரித்தனர். பிறகு கருடத்வஜன் தேவமாதா அதிதியின் திருமாளிகைக்கு விஜயம் செய்தார். தேவேந்திரனுடன் அதிதியை தொழுது நரகாசுரனை வதைத்த தகவலை ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். லோகக்கர்த்தாவான அந்த பகவானை தேவேந்திரனின் தாயான அதிதி தேவி மிகவும் பக்தியோடு துதித்தாள். தாமரை கண்ணா, அடியார்க்கு அபயம் அளிக்கும் அண்ணலை உனக்கு தண்டம் சமர்ப்பிக்கின்றேன். மனம், புத்தி, இந்திரியம் இவற்றுக்கு கர்த்தாவே, ஞானியரின் இதயத்தில் இருப்பவனே, சீதோஷ்ணாதி உபாதை இல்லாதவனே, சொப்பனம் முதலிய அவஸ்தைகள் அற்றவனே, பரமார்த்தம் தெரியாமல் மோகம் செய்யும் மாயை உம்முடையது. அதனால்தான் மூடன் ஆன்மாவல்லாததை ஆன்மாவென்று நினைத்து பந்திக்கப்படுகிறான். உலகத்தார் உம்மை ஆராதித்து புத்திராதிகளான இஷ்டங்களை வேண்டுகிறார்களே அல்லாமல் தங்களுக்கு நேர்ந்துள்ள சம்சாரத்திற்கு நாசத்தை வேண்டாமல் இருக்கிறார்களே என்றால் அது உன் மாயையேயாம். இதற்கு ஓர் உதாரணம்தான், நான் உம்மை என் புத்திரனுக்காகவும் சத்ரு நாசத்திற்காகவுமே ஆராதித்தேனே தவிர மோட்சத்திற்காக அல்ல. இதுவும் தமது மாயைதான். எதுவும் தரவல்ல கற்பக விருட்சத்திடம் ஒருவன் சென்று தனக்கு கோவணம் தர வேண்டுமென பிரார்த்தித்தான் என்றால் அது அவன் குற்றமே ஆகும், கற்பக மரத்தின் குற்றமாகாது. தாமே ஞானம் போன்றுள்ள அஞ்ஞானத்தை அழிக்க வேண்டும். பகவானே, நான் உமக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். ஸ்தூலமான உமது ரூபத்தை காண்கிறேனே அன்றி சூக்ஷ்மமான ரூபத்தை காணவில்லையே. ஆகிலும் எனக்காக அனுகிரகித்து அருள் செய்ய வேண்டுகிறேன் என்றாள். அதிதியினால் துதிக்கப்பட்ட ஸ்ரீ பகவான் அந்த தேவ மாதாவை நோக்கி புன்னகையுடன், தாயே, தாம் எங்களுக்கு தாயாகையால் தாம் தான் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றார். அதை கேட்ட அதிதி தேவி, தமது திருவுள்ளம் அப்படியானால் அப்படியே ஆகட்டும், நானும் வரம் தருகிறேன். நாம் பூ உலகிலும் சுரராலும் அசுரராலும் வெல்லப்படக்கூடாதவன் ஆக கடவாய் என்று மங்களாசாசனம் செய்தாள் அன்னை அதிதி தேவி. பிறகு தேவி சத்தியபாமையும் தேவ மாதாவான அன்னை அதிதியை வணங்கி, தாயே, தம்மை அனுகிரகித்து அருள வேண்டும் என்றாள். ஓ பெருமாட்டியே, உனக்கு மூப்பாகிலும் ரூப மாறுதலாகிலும் உண்டாகாதிருக்க கடவன, இந்த இளமையே உனக்கு நிலைத்து இப்போதும் குற்றமற்ற திருமேனி உடையவளாய் இருப்பாயாக என்று மங்களாசாசனம் செய்து தேவேந்திரனுக்கும் கட்டளையிட அவனும் கண்ணனை வழிபட்டான். தேவேந்திரனின் மனைவியான இந்திராணி என்றழைக்கப்படும் சசிதேவி சத்யபாமைக்கு பல உபச்சாரங்களை செய்தாள். ஆயினும் பாரிஜாத மலர்களை தான் சூடிக்கொண்டாளே அன்றி தேவி சத்யபாமைக்கு வழங்கவில்லை. ஏனென்றால் அவள் சத்யபாமையை மானிட பெண் என்றும் தேவருக்கே உரிய பாரிஜாதம் அவளுக்கு தகாதது என்றும் நினைத்து விட்டாள். இவ்விதமாக பூஜிக்கப்பட்ட பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தேவி சத்யபாமையுடன் தேவலோகத்து நந்த வனங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தார். அங்கே பல வகையான மலர், செடி, கொடி வகைகள் அழகழகாக வளர்க்கப்பட்டிருந்தன. மேலும் மகா சுகந்தமுள்ள பூங்கொத்துக்களாகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாயும், மாணிக்கம் போல இளம் தளிர்களால் செழித்தும், பொன் போன்ற பட்டாடைகளால் மூடப்பட்டு எப்போதும் ஆனந்தம் உண்டாக்குவதாயும், பார்க்கடல் கடைந்த போது அதிலே உண்டானதாயும் இருந்த பாரிஜாத மரத்தை கண்டார். அப்போது தேவி சத்யபாமை ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி, நாதா, தாங்கள் என்னிடம் அடிக்கடி ஒன்று கூறுவீர்களே, அது ஞாபகம் இருக்கிறதா? அதாவது, நான் தான் உங்களுக்கு பிரியை ஆனவள் என்று நீங்கள் அடிக்கடி கூறுவது மெய்யானால் இந்த பாரிஜாத தருவை துவாரகைக்கு கொண்டு போக வேண்டும். ஜாம்பவதியானாலும் தேவி ருக்மிணியானாலும் தம்மை போல எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று தாங்கள் என்னிடம் அடிக்கடி கூறுவதெல்லாம் வெறும் உபச்சார வார்த்தைகளாக கூறாமல் உண்மையாக கூறியதாக இருந்தால் இந்த பாரிஜாத மரத்தை என் மாளிகை புழக்கடைக்கு கொண்டு போய் வைக்க வேண்டும். என் மாளிகையின் புழக்கடையில்தான் இது இருக்க வேண்டும்.
நான் இதன் மலர்களை கொண்டு என் கூந்தலை அலங்கரித்தேன். சக்காலத்திமார் நடுவில் மிகவும் சிறந்திருக்க வேண்டும், இது என் விருப்பம் என்றாள். உடனே ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மரத்தை அடியோடு பெயர்த்து பெரிய திருவடியான கருடாழ்வாரின் திருத்தோளின் மீது வைத்தார். அப்போது அந்த வனத்து காவல்காரர்கள் ஓடி வந்து, கிருஷ்ணரே, இந்திரனது பட்டத்து ராணியான சசிதேவியின் உரிமையான பாரிஜாதத்தை தாம் கொண்டு போவது தகாது, இது உண்டான போதே யாவரும் இதை தேவராஜனுக்கு கொடுத்து விட்டார்கள், அவரோ தமது மையல் நாயகியான சசிதேவிக்கு கொடுத்தார், அவளது அலங்காரத்திற்காகவே அமுதம் கடைந்த போது தேவர்கள் இந்த பாரிஜாத மரத்தை உண்டாக்கினார்கள், அத்தகைய மரத்தை தாம் கொண்டு போனால் சமமாய் ஊர் போய் சேர முடியாது, எந்த பிரிய நாயகியின் முகத்தை பார்த்து தேவராஜன் சகல காரியங்களையும் செய்கிறானோ அத்தகைய தேவ நாயகியான சசிதேவியின் பிரியத்திற்கு பாத்திரமான இந்த பாரிஜாத மரத்தை தாம் மூடத்தனமாக விரும்புகிறீர்கள். இதை அறிந்தால் தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் தம்மையே எதிர்த்து போர் செய்வார், அவனையே சகல தேவர்களும் பின்தொடர்வார்கள், தாம் இதற்காக தேவர்கள் அனைவரோடும் போரிட வேண்டியிருக்கும், ஆகையால் புத்திசாலிகள் கேட்டை விளைவிக்கும் காரியத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றார்கள். அதை கேட்டதும் தேவி சத்யபாமைக்கு கோபம் பொங்கியது. அவள் அவர்களை நோக்கி, காவல்காரர்களை, இந்த மரத்திற்கு இந்திரன் யார், சசி யார், இது அமிர்தம் கடையும் போது கிடைத்தது என்றார், இது எல்லோருக்கும் பொதுவானதாக ஒன்றோ இருக்க வேண்டும், அப்படி இருக்க தேவேந்திரன் ஒருவனே எப்படி கை கொள்ளலாம், திருப்பார்கடலில் பிறந்த அமுதம், சந்திரன், காமதேனு முதலியவை எப்படி யாவருக்கும் பொதுவோ அப்படியே இந்த பாரிஜாதமும் எல்லோருக்கும் பொதுவாக வேண்டுமே அன்றி தேவேந்திரனுக்கு மட்டுமே எப்படி உரிமையாகலாம், ஆனால் இந்திராணி தன் கணவன் புஜபலத்தை பற்றிய கர்ப்பத்தால் இதை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று தடுக்கிறாள். நல்லது, இப்போது இதை சத்யபாமைதான் எடுப்பித்தாள் என்று அவளிடம் போய் கூறுங்கள். நீங்கள் சீக்கிரம் சென்று இந்திராணியிடம், நீ உன் மணாளனுக்கு பிரியமானவளாக இருந்து அவன் உனக்கு வசப்பட்டவனாக இருந்தால் என் கணவர் இதை எடுத்து கொண்டு போவதை நிறுத்திவிடு பார்க்கலாம். உன் கணவர் தேவேந்திரன் தேவர்களுக்கு அரசன் என்பதை நான் அறிவேன், அறிந்துதான் மனித மங்கையாக இருக்கும் நான் உன்னுடையது என்று கூறப்படும் இந்த மரத்தை எடுப்பித்தேன் என்று கண்ணனின் மனைவி சத்யபாமை கர்ப்பத்தோடு கூறினாள் என்று தான் கூறியவற்றை அப்படியே தேவராணிக்கு கூறுங்கள் என்றாள். காவலர்களும் ஓடி சென்று அப்படியே இந்திராணியான அன்னை சசிதேவியிடம் கூறினார்கள். உடனே இந்திராணி தன் கணவரான தேவேந்திரனை தூண்டிவிட்டாள். மைத்ரேய முனிவரே, இவ்விதமாக இந்திராணி இந்திரனை தூண்டிவிட்டதும் அவன் பாரிஜாதத்திற்காக சகல தேவ சைன்யங்களுடன் சாக்ஷாத் பகவானோடு போர் செய்ய வந்தான். வஜ்ராயுதத்தை ஏந்திய தேவேந்திரனின் தலைமையில் வானவர்கள் இரும்பு தடி, கத்தி, சூலம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி வந்தனர். தேவேந்திரன் ஐராவதத்தின் மேலேறி வந்தான். அதை கண்ட கண்ணன் திசைகள் யாவும் அதிரும்படி சங்கத்வனி செய்து ஆயிரம் ஆயிரம் பாணங்களை வர்ஷித்தார். தேவேந்திரன் ஸ்ரீகிருஷ்ணன் இரு தரப்பினரிடையில் நெடுநேரம் போர் நிகழலாயிற்று. தேவேந்திரனின் தரப்பில் வருணதேவன் தனது பாசத்தை பிரயோகித்தான். கண்ணன் தரப்பில் கருடன் சிறிய பாம்பை துண்டிப்பது போல தனது மூக்கினாலே துண்டித்து விட்டார். யமன் காலதண்டத்தை எரிந்தான். மதுசூதனன் அதை தமது கதாயுதத்தால் கீழே தள்ளினார். குபேரன் சிபிகை என்ற ஆயுதத்தை வீச அதை திருவாணியினாலே கண்ணன் பொடியாக்கினார். சூரியனை தனது திருக்கண் ஒளியாலே ஒளியற்றவனாக்கி அக்னியையும் குளிர்ந்துவிடச் செய்தார். வசுக்களை சிதறடித்தார். உருத்திரர்களை சக்ராயுதத்தால் சூளங்களை முறித்து தரையில் படுக்கச் செய்தார். கந்தர்வர், வசுவர் முதலியோர் இளமம் பஞ்சு போல பறந்தனர். மதுசூதனனும் தேவேந்திரனும் அம்புகளை மழை பொடிவது போல் பொழிந்தனர். அப்போது ஐராவதத்தோடு கருத்மான் போரிட்டார். போரில் யாவும் ஒளிந்தன. இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை எடுத்தான். கண்ணன் சுதர்ஷனாழ்வாரை திருக்கையில் எடுத்தார். இருவரையும் இந்நிலையில் எதிரெதிராக கண்ட சர்வலோகமும் நடுங்கின.
இப்படி இருக்க தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை எம்பெருமான் மீது பிரயோகித்தான். கண்ணனோ அதை தம் கையால் பிடித்து கொண்டு தம் சக்ராயுதத்தை பிரயோகிக்காமல் இந்திரா நில் என்றார். வஜ்ராயுதத்தை இழந்த தேவேந்திரன் ஓடி போக முயன்றான். கருடனால் சிதைக்கப்பட்ட ஐராவதம் சோர்வுற்றதால் ஓடவும் முடியாமல் அவன் மேலும் தவித்தான். அப்போது தேவி சத்யபாமை அவனை நோக்கி, தேவேந்திரா, நீ மூவுலகிற்கும் அதிபதி, சசிதேவியின் கணவன், நீ ஓடுவது தகுதியற்ற செயல். உன் மனைவி பாரிஜாத மாலைகளை ஏராளமாக அணிந்து உன்னை பணிவாள் அல்லவா? வாசவா, உன்னுடைய கர்வியான பத்தினி முன்போல் இனி பாரிஜாத மலரோடு உன்னிடம் அன்போடு பார்க்க முடியாத போது உன்னுடைய தேவ ஆட்சி எதற்கு பயன்படும்? தேவேந்திரா, நீ வருந்தியது போதும், வெட்கப்படாதே, பாரிஜாதத்தை கொண்டு போ. இதற்காக தேவர்கள் வருந்த வேண்டாம். அந்த சசி தன் கணவன் தேவர்களுக்கே அரசன் என்ற கர்வத்தால் தன் மாளிகைக்கு வந்த என்னை மதிக்கவில்லை. அது பற்றி பெண்மையால் ஆழ்ந்திராத சித்தமுடைய நான் என் கணவரின் மகிமையை கொண்டாடி உன்னோடு போர் செய்ய செய்தேன். பாரிஜாதத்திற்காக நான் என் கணவரை தூண்டவில்லை, அதற்காக போருக்கு தூண்டவும் இல்லை. பிறர் பொருளை நான் அபகரித்தது போதும், பாரிஜாதத்தை நீயே எடுத்து செல். புருஷனது பெருமையை பற்றி கர்வப்படாத பெண்ணே உலகத்தில் இல்லை. ஆனால் சசிதேவியோ அதற்காக மட்டும் கர்விக்கவில்லை, ரூபத்தாலும் மிகவும் கர்வமுடையவளாக இருக்கிறாள் என்றாள். அதை கேட்டதும் தேவேந்திரன் ஓடாமல் நின்று சத்யபாமையை நோக்கி, கொடியவளே, இஷ்டனுக்கு துக்கம் உண்டாகும்படி ஏன் பேசுகிறாய்? எவன் எல்லாவற்றிற்கும் சிருஷ்டி சிதி சம்ஹார கர்த்தாவாக இருக்கிறானோ அத்தகைய பகவானால் ஜெயிக்கப்பட்ட எனக்கு ஏன் வெட்கம் உண்டாகிறது? சூக்ஷ்மத்திற்கும் சூக்ஷ்மமாய் சகலவற்றிற்கும் பிறப்பிடமாய் இருக்கும் எவனுடைய சொரூபம் சகல வேத சாஸ்திரங்களையும் அறிந்தோருக்கன்றி மற்றவர்களால் அறியப்படாமல் இருக்கிறதோ? எவன் ஒருவராலும் ஆக்கப்படாமல் தானே ஈஸ்வரனாய் அஜனாய் நித்தியனாய் தனது திருவுள்ளத்தால் உலக நன்மை கருதி மனுஷ்ய அவதாரம் செய்திருக்கிறானோ அந்த பகவானை வெல்லும் வல்லவன் யார்? ஆகையால் நான் தோல்வி அடைந்தது நியாயம்தான் என்றான் தேவேந்திரன். 110 பகுதி நிறைவடைந்தது.